வணக்கம், இது அக்ஷரம் அக்ஷயம். இன்றைக்கி நாம் சென்ட்ரல் ஹிந்தி டைரக்டரேட் நடத்துகிற ஹிந்தி சான்றிதழ் பாடத்திட்டத்தில் கிட்டு டூ, அதில் மூணாவது லெசன் பார்க்க போகிறோம். இப்பாடத்தில் அறிமுகப்படுத்தும் எட்டு மெய்யெழுத்துக்களையும் ஒரு உயிரெழுத்தினையும் இடப்பக்க கட்டங்களில் காணலாம். வலப்பக்கத்தில் நான்கு வாக்கியங்கள் தந்துள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னால் இருந்த ரெண்டு லெசன்லையும் கொஞ்சம் கொஞ்சம் லெட்டரை கொடுத்து அந்த லெட்டர்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய லெசன் தான் கொடுத்துருக்காங்க, கிராமர் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லா லெட்டரையும் ஒரே லெசனில் கொடுத்து எல்லா லெட்டரையும் அது குழப்பி அடிச்சுட்டு இருக்கிற மாதிரி பண்ணாமல் உங்களுக்கு லெட்டர்ஸை வச்சே தனித்தனியாக லெசன் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அருமையான சிலபஸ் இதுன்னு சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ எழுத்து கற்றுக்கிறதோட லெசனும் சேர்த்து கற்றுக்கிட்டே வரீங்க, கிராமரும் கற்றுக்கிட்டே வரீங்க. எது எது இந்த லெசனில் வரப்போகுதோ அதை இதை மாதிரி ஒரு டேபிள் போட்டு ஒவ்வொரு லெசனுக்கும் முன்னால் கொடுத்துருந்தாங்க இல்லையா? அதை மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னால் பார்த்த போக இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மெய்யெழுத்து ஷ ந த ப, மெய்யெழுத்துக்கள்னு போட்டு இருக்கக்கூடிய பாக்ஸில் பாருங்கள். ஷ ந த த ப க ஹ, அந்த கக்கு கீழே ஒரு புள்ளி வச்சுருக்கு. அப்புறம் ட, அதாவது ட ட ட ட, அந்த டாவும் ட ட அதுவும் இருக்குது. அது பர்ஷியன் லாங்குவேஜிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், அதிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு தேவையான லெட்டர்ஸு. இங்கே அதுக்கு இணையான லெட்டர்ஸில் கீழே சின்னதாக புள்ளியை வச்சு அதை நம்ம உபயோகப்படுத்திக்கிறோம். அந்த பர்ஷியன் லாங்குவேஜில் உள்ளதை தேவநாகரியில் எழுதும்போது, அந்த வார்த்தைகளை எழுதும்போது உச்சரிப்பு வித்தியாசத்தை காமிக்கிறதுக்காக அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே உயிரெழுத்தில் உள்ள ரு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, ரு இல்லையா? இந்த பக்கம் வாக்கிய அமைப்புகள் தே அது, அப்புறம் தோ தீஜியே கொடு அப்படிங்கிற அர்த்தம், கொடுங்கள் அப்படிங்கிற அர்த்தம். அதை பற்றி தான் பின்னால் பார்க்க போகிறோம். இப்போ வார்த்தையை மட்டும் வாசிச்சுப்போம். ஆனா ஆயிஏகா, இதெல்லாம் கிராமருக்கும் வரப்போகுது. அந்த கிராமரில் உபயோகப்படுத்துகிற வார்த்தைகளும் கொடுத்துருக்காங்க. சூரஜ் பூரபுசே நிக்கல்தாக, ராம்லால் பாசார் ஜா ரஹா ஹே. ஸோ இந்த நாலு சென்டென்ஸ்லையும் இருக்கக்கூடிய இலக்கணம் என்னவோ அதை நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த லெட்டர்ஸை பேஸ் பண்ணி இந்த கிராமர் எல்லாம் பார்த்துட்டு லெட்டர்ஸ் சம்மந்தமாக படிச்சுட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு லெசன் பார்க்க போகிறோம். ஸோ அருமையாக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். வாங்க பார்க்கலாம். உச்சரிப்பு பயிற்சி, அதில் உச்சரிப்பு விளக்கம் கொடுத்துருக்காங்க. மெய்யெழுத்துக்கள் இங்கே முன்னால் பாக்ஸில் பார்த்தோம்ல, அகரம் சேர்ந்த மெய் வடிவம், இஷ் ப்ளஸ் அ ஷ இல்லையா, அதனால அப்படி சொல்லியிருக்காங்க, அகரம் சேர்ந்த மெய் வடிவம். அப்போ ஷ தமிழ் ஒலி, அதில் வந்து எந்த சத்தம், சங்கு அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவாங்கல்ல சங்கர், அதுக்குள்ள ஷ. ச அப்படின்னும் இருக்காது, ச அப்படின்னும் இருக்காது, ச வரிசையில் உள்ள சவுண்டும் கிடையாது, சங்கர். அப்போ லேசாக ஷ சவுண்டு வருது இல்லையா, அந்த சவுண்டு. தமிழில் சேன்னு எழுதியிருந்தாலும் நம்ம சங்கருக்கு உபயோகப்படுத்தும் போது என்ன சவுண்டோ அதை தான் கொடுக்கணும். எஸ்ஹெச்ஏ ஷ சொல்லியிருக்காங்க இல்லையா, ரோமனில் எழுதும் போது அப்படி கொடுத்துருக்காங்க. கீழ்வரும் சொல்லில் வரும் ஒலியை ஒத்தது சங்கர் ஷட், அதில் இருக்கக்கூடியது. எழுதுமுறை, அது எப்படி எழுதணுங்கிறத சொல்லியிருக்காங்க. முதல்ல டூ மாதிரி போட்டுக்கிட்டு பக்கத்தில் ஒரு கோடை போட்டுட்டு மேலே கோடை போடுறோம். அப்புறம் ண, மூணு சொல்லிண்ணா, ட ட ட ட ண, நாக்கு மேலே போய் தொடணும், நல்லா மூணு சுழி நல்லா சொல்லணும். ரோமனில் என்ஏன்னு போட்டிருக்கிறது கேப்ஸில் போட்டிருக்கிறதுக்கு காரணம் அழுத்தி சொல்லணுங்கிறதுக்காக, சும்மா ந அப்படி சொல்லக்கூடாது. ண, கணபதி, கணேஷ், கணேஷ், அதிலெல்லாம் வரக்கூடியது. அப்புறம் த, கந்தன், கந்தன்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா, கந்தன். அதாவது தமிழை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் வர லெட்டரை ஷார்ப்பாக சொல்லுவோம் க அப்படின்னு சொல்லுவோம், அதே க இடையில வந்ததுன்னா கன்னு சொல்லுவோம். அதை மாதிரி தான் க இன், இந்த த வந்து உள்ளே வந்திருக்கு ஸ்டார்டிங்கில் வரல, அதனால அது வந்து தன்னு நம்ம சவுண்டு சொல்லுவோம். ஸோ அந்த சவுண்டை அதில் எடுத்துக்கணும், தஸ் அதில் வர மாதிரி. எழுதுகிற முறையும் அதில் சொல்லியிருக்காங்க, நமக்கு அது தெரிஞ்சு தான் இருக்கும். ப, ப, பாரதம், பாரத். அப்புறம் க, கதர், கதர்னு சாதாரணமாக சொல்லாமல் கதர். க, எஹ், அந்த ரொம்ப காற்று விடணும், அப்போ தான் அது அந்த ஹ அது வரும். க,
यह खाकी ड मोड़न ढ ढाका ढाकांग्रது நம்ம ஹிந்தியில உள்ள வேர்டு தான், அதாவது பர்ஷியன்ல இருந்து வந்த வேர்டு தான். அப்புறம் ட ட அதடு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி வரும். அலிகட் அதில் லேஸ் ஆர் சவுண்டு வரும், பட் ஆர் சவுண்டு கொடுக்கறது கஷ்டம். பேச்சு வழக்கில் டு அந்த மாதிரி சவுண்டை கொடுத்துக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் கனமாக சொல்லிக்கிறாங்க, அவ்வளோதான். அலிகள் அதில் இடா இர்றான்னு தெரியாது இல்லையா, அழு அந்த மாதிரி சவுண்ட். இவ்வொலிகள் பற்றிய விளக்கத்திற்கு உச்சரிப்பு கையேட்டை பார்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதில் ஃபஸ்ட்டு வீடியோவில் உச்சரிப்பு கையேட்டில் எழுத்துக்களுடைய அத்தனை உச்சரிப்பும் போட்டிருக்காங்க. அதிலெல்லாம் பார்த்துட்டு தான் வரோம் அப்படின்னாலும் இதுலேயும் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அறிமுகப்படுத்தும் போது உங்களுக்கு சொல்ல தான் செஞ்சுருக்காங்க. இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா அந்த பாருங்க பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இருக்குது நம்ம இதில் வீடியோவில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ரு ஒலியும் உயிர் குறியும், உயிரெழுத்து உச்சரிப்பு. இதில் ரீ போட்டிருக்கு, ஆனால் ரு தான் கரெக்டு. ரிஷி, ரீக்கும் ரூக்கும் நடுவில் தான் உச்சரிக்கணும், ரு அதுதான் சரி. உச்சரிப்பு கையேடில் சொல்லியிருக்காங்க, இதில் இப்படி கொடுத்துருக்காங்க. கீழ்வரும் சொல்லில் வரும் ஒலியை பொறுத்தது ரிஷி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரிஷி தான் ஆக்சுவலாக பேச்சு வழக்கில் ரிஷின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மெய்யெழுத்தின் கீழ் இடப்படுகிறது, ஒரு மெய்யெழுத்து கான்சனன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு கீழே இந்த மாதிரி சி மாதிரி ருவோட அந்த பகுதி எழுதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்ருத் அப்படி தான் சொல்லணும், அம்ரித் சொல்லக்கூடாது, அம்ருத்து தான் சொல்லணும், அமுதம். ஸோ ரு தான் சொல்லணும் இதில் போட்டிருக்கு, பட் ரு தான் கரெக்டு. பேச்சு வழக்கில் அந்த ரீ சவுண்டில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ்வொலி வடமொழியிலிருந்து இந்தியில் வழங்கும் சொற்களில் மட்டுமே பயன்படுகிறது. வடமொழி அப்படின்னா சம்ஸ்கிருதம், சம்ஸ்கிருதத்தில் ரு தான், அங்கே ரீ சொல்லவே மாட்டாங்க. அதில் உள்ள வார்த்தைகளுக்கு மட்டும்தான் உபயோகப்படுது, அப்பன்னா அதனுடைய ஒரிஜினல் சவுண்டு ரு தான். இவங்க ஹிந்தியில் பேசுகிறவங்க அதை அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்லா தெளிவாக படித்தவங்க ரு தான் சொல்கிறாங்க ஹிந்தியில் உள்ளவங்களுமே. உயிர்குறிகள் உயிர் மெய்யெழுத்துக்களின் சுருக்க விளக்கம். முதல் இரண்டு பாடங்களில் கீழ்கண்ட உயிர்குறிகளையும் உயிர் மெய்யெழுத்துக்களையும் பயின்றீர்கள். ஸோ இதெல்லாம் முதல் ரெண்டு பாடத்தில் படிச்சிட்டோம், அந்த மிச்சம்தான் இதில் படிக்கிறோம். பாடம் ஒன்றில் படித்தது எதெல்லாம்? ஆ இ ஏ ஐ. அப்புறம் ரெண்டாவது பாடத்தில் இ உ ஊ ரு ஓ அவ் அது படிச்சிருக்கோம். அதே சவுண்டில் பாடம் ஒன்றில் மெய்யெழுத்து, அதாவது மெய்யெழுத்தை இந்த உயிரோடு சேர்க்கும் போது வரக்கூடிய உயிர்மெய் எழுத்து கா கி கே கை, அதுவும் ரெண்டாவது பாடத்தில் கி கு கூ கிரு கோ கௌ இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இப்பாடத்தில் பயின்ற உயிர் குறியுடன் சேர்த்து இந்தியில் உயிர் மெய்யெழுத்துக்களின் அமைப்பை கீழ்கண்டவாறு தொகுத்தளிக்கலாம். ஸோ இதில் படித்த எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, லெட்டர்ஸை கொடுத்துருக்காங்க. வெறுமனை கச்சாட்டா தப்பற அதுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அந்த க க கன்னு எல்லாத்துக்கும் கொடுக்கல. ஒவ்வொரு வர்க்கத்திலையும் முதல் எழுத்துக்கு கொடுத்துருக்காங்க. இதில் அந்த மாத்ராஸ் க அப்படிங்கிறதோட என்னெல்லாம் சேர்ந்து அது க கா கிக்கின்னு வருதுங்கிறத மேலே முதல்ல போட்டிருக்காங்க. கவோட இது சேர்ந்தா கா கி, அதுக்கான குறியீடு இது கீ, அதுக்கான குறியீடு இது கு கூ கிரு கே கை கோ கவ். இப்போ இதில் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு குறில் நெடில அந்த குறியீடை நிறைய பேர் தப்பு விடுறதுண்டு. அதுக்கு ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, நம்ம இந்த பக்கம் இருந்துக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா கா நெடில் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பக்கம் வரும், வலது பக்கமாக வரும், நம்மளை விட்டு எதிர்பகுதியில் வரும். கி அப்படிங்கும்போது நம்ம தலை குனிஞ்சு சொல்லுவோம் இல்லையா, கி அப்படின்னு நம்ம குனிஞ்சு சொன்னால் போதும், பக்கத்தில் நமக்கு மட்டும் கேட்டால் போதும். குறில் அப்படிங்கும்போது குறுக்கி சொல்லும்போது நம்ம தலையை குனிவோம் இல்லையா, கி அப்படின்னு குனிவோம். அது நம்மளை பார்க்க தான் இருக்குது, இந்த பக்கம் நம்ம நின்றுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளை பார்க்க இருக்குது. நோட்டை அப்படி திருப்பி வச்சுட்டு நம்ம எழுதுகிற டைப்பில் வச்சுக்கிட்டே பார்த்தோம்னா அப்படி தான் இருக்கும். இது கீ அப்படிங்கும்போது தூரத்தில் உள்ளவங்களை கூப்பிட்ற மாதிரி நம்மளை விட்டு விலகி அந்த பக்கம் இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும், குறில் கு அப்படிங்கிறதும் நம்மளை பார்க்க போடுறது,
கூங்கிறது நமக்கு எதிர் திசையில் போடுறது. அப்புறம் க்ரு, இது கே ஏற்கனவே இங்கே வந்து குறில் கிடையாது அப்படிங்கும் போது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. கே கை கோ கவ், அதே மாதிரி தான் எல்லா எழுத்தும். எல்லாத்துலேயும் அந்த செங்குத்து கோடில் போடணும். செங்குத்து கோடு இல்லாத இந்த மாதிரி லெட்டரில் நம்ம அந்த சென்டரில் போடணும். அந்த இதெல்லாம் சென்டரில் இருந்து போடணும். இதெல்லாம் அவ்வளோதான். ச சா, சி சி, சு சு, ச்ரு, சே சை, சோ சௌ, டட்டா, டி டி, டு டு, ட்ரு, டே டை, டோ டவு. இதில் ட்ரு என்ன செஞ்சுருக்காங்க பாருங்கள், அந்த வட்டமான அந்த பகுதியில் கீழே வளைச்சி விட்ருக்காங்க, அவ்வளோதான். தத்தா, தி தி, து து, த்ரு, இந்த செங்குத்து கோடில் அதை போடணும். தே தை தோ தௌ, எல்லாத்துலேயுமே செங்குத்து கோடு இருந்தால் அந்த ருவோட அந்த இது அதில் போடணும், இல்லாததில் சென்டரில் போடணும். அப்புறம் பப்பா, பிப்பி, புப்பு, ப்ரு, பே பை, போ பௌ. சிலர் படிக்கும்போதே இது என்ன எழுத்துன்னு கேட்டால் பா அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் இதை சொல்கிறதுக்கு நம்ம ரொம்ப வாயை திறக்க வேண்டியிருக்கும், மூச்சு ரொம்ப கொடுக்க வேண்டியிருக்கும். இதை முதல்ல ப அப்படின்னு சொல்லணும். சொல்லும்போதே பா பா அப்படின்னு ரெண்டும் ஒரே சவுண்டு சொல்லுவாங்க, அப்படி சொல்லக்கூடாது. பி பி, பூ பூ அப்படின்னு படிக்கக்கூடாது. ப பா, பி பி, பு பூ, ப்ரு, பே பை, போ பௌ. அந்த ராகத்தோடு படிச்சிட்டோன்னா ஈஸியாக மனப்பாடம் ஆயிரும். ர ரா, ரி ரீ, ரு ரூ. எப்படி போட்டிருக்கு பாருங்கள், ரூவில் மட்டும் இதில் ஒரு வாலை இழுத்து விட்டோம்னா குறில், அதை சுழித்து இழுக்கணும். இந்த இடத்துல இழுக்கிறோம்ல, இதை தூக்கி அப்படியே இதில் போடணும், சைடில் போடணும், கீழே போடக்கூடாது, அதை கவனிச்சுக்கணும். அப்புறம் இதில் ருங்கிறது கிடையாது, அந்த காம்பினேஷன் கிடையாது. ரே ரை, ரோ ரவ், அந்த செங்குத்து கோடில் போடுறோம். இங்கே இதில் வரும்போது பக்கத்தில் செங்குத்து கோடு கிடைக்கிது, அதனால் போட்டுடுறோம். இல்லாததில் சென்ட்ரலில் போடணும். இதுவும் அப்படி தான், சென்ட்ரலேருந்து ஆரம்பித்து இழுக்கிறோம், சென்ட்ரலேருந்து ஆரம்பித்து இழுக்கிறோம். இதில் இவ்வளோ தான் கவனிக்க வேண்டியது. இதே டைப்பில் தான் கல இருக்குல்ல, க க க, அந்த நாலுக்கும் எழுதிக்கலாம், அதுக்கும் எழுதிக்கலாம். அதேமாதிரி எல்லாத்துக்கும் எழுதி பாருங்கன்னு சொல்கிறாங்க, இதுலேயே அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ர வரிசையில் உ ஊ இன உயிர்குறிகள் கீழே அமைக்கப்படாமல் மெய்யெழுத்தின் நடுவில், இந்த மெய்யெழுத்தோட நடுவில் சென்டரில் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த சைடில் அமைக்கப்படுகின்றன. இவற்றின் வடிவங்களே இங்கு தரப்பட்டுள்ளன. ஏனைய மெய்யெழுத்துக்களின் வடிவங்களை இதே போல் நீங்கள் அமைத்து பழகலாம். ஸோ இந்த மாடலை வச்சுக்கிட்டு இதில் உள்ள அடுத்த மிச்ச உள்ள நாலு லெட்டர், அஞ்சு லெட்டர், மொத்தம் அஞ்சு லெட்டர், மிச்சம் உள்ள நாலு லெட்டரை எழுதி பாருங்கள். அதுலேயே நமக்கு மனப்பாடம் ஆயிரும், அந்த மெத்தேடு மனப்பாடம் ஆயிரும். கீழ்கண்ட சொற்களில் ரு ரூ அமைப்பை கவனிக்கவும். குரு, இந்த ரூவை இங்கே போட்டிருக்காங்க. ஆசான், குருவுக்கு மீனிங் ஆசான், ஆசிரியர். ரூமால், ரூமால், இந்த ரூ இருக்குல்ல, கைக்குட்டை. ஆனால் பேச்சு வழக்கில் ருமால் ருமால்னு தான் சொல்லுவேன், ஏன்னா ரூ சொல்கிறது கஷ்டம். பேச்சு எப்படி பாசாரை பஜார் பஜார்னு சொல்கிறோமோ அதை மாதிரி ரூமால ருமால் ருமால் தான் வரும் வாயில். அப்புறம் இருடன் ரு சேர்ந்த உயிர்மை வடிவம் கிடையாது. இங்கே சொன்னோம்ல, இருரோட இந்த இருரோட அது சேர்ந்த வடிவம் கிடையாது அப்படிங்கிறாங்க. புதுச்சொற்கள், புதுச்சொற்களில் பெயர் சொற்களை முதல்ல கொடுத்துருக்காங்க, நவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. அக்பார், அக்பார், செய்தித்தாள். கஸ்ரத், அது வந்து பெண்பால், அதில் ஜெண்டரும் கொடுத்துருக்காங்க. உடற்பயிற்சி, காலேஜ், கல்லூரி. கணித், கணிதம் அல்லது கணிதம், நம்ம தமிழில் க தானே ஃபஸ்ட் லெட்டரில் உள்ளது சொல்லணும், அதனால் கணிதம். காய், பெண்பால், பசு. குருஜி, ஆசான். சத்ரி, குடை. தவா, மருந்து. துகான் அல்லது தூகான், ரெண்டுமே ஒன்று தான். கடை. நோட், நோட்டு, அதாவது ரூபாய் நோட்டு. பாட்ஷாலா, பள்ளி, பெண்பால் அது. பூரப், கிழக்கு. பைசா, பைசா தான், ஆனால் பேசுகிற வழக்கில் அவங்களுக்கு வந்து அது பை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி இல்லை, அது பேக்கப்புறம் ஏ வரும்போது தான் அதை பை பை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
மற்ற இடங்கள்லாம் பேசா அப்படிதான் சொல்லுவாங்க. காசு பணம். பாசார், ஜார், ஜ கடியில் புள்ளி இருந்தால் ஜ அப்படி சொல்லணும். பாசார் அந்த இடத்துல அஹ் தமிழில் கொடுத்துருந்தாலும் ஜ சவுண்டு, இசடு சவுண்டு. கடைத்தெரு. பாரிஷ் பெண்பால். மழை. பாயி சகோதரன். பாய் சாஹப் சகோதரன். எந்த ஆண் நண்பரையும் மரியாதையாக அழைக்க பயன்படும் சொல். நம்ம மற்றவங்கள அண்ணன் சொல்லுவோம், ரொம்ப பெரியவங்கள அண்ணாச்சி அப்படின்னு சொல்கிற வழக்கம் உண்டு சில இடங்களில் இல்லையா. அதை மாதிரி பாய் சாஹப் அப்படிங்கிறது அண்ணாச்சி, அதுக்கு ஈக்குவல். மில் ஆலை. மைதான் மைதானம். ரூமால் கைக்குட்டை. அதே மாதிரி மில் வந்து பெண்பால். சாடி பெண்பால் புடவை. சூரஜ் சூரியன். சுபா சுபஹ் அப்படிங்கிறத பேச்சு வழக்கில் சுபா அப்படிம்பாங்க. ஹேவெல்லாம் ஆ அ அந்த சவுண்டில் சொல்லுவாங்க. காலை. அதே நியூ வேர்ட்ஸில் உரிச்சொற்கள் அஜெக்டிவ் அப்படி சொல்லுவோம் இல்லையா. கித்துனா எவ்வளவுக்கும் அதுதான் எத்தனைக்கும். கித்துனா எத்தனை, அதுவும் அதுதான் எவ்வளவு அப்படின்னு கேட்குறதும் இதே வார்த்தை தான் உபயோகப்படுத்துவாங்க. கராப் கராப், அதில் கீழே புள்ளி இருக்கணும். கெட்ட. சார் நான்கு. தஸ் பத்து. நோ ஒன்பது. பாஞ்ச் ஐந்து. படியா நல்ல சிறப்பான. மீட்டா இனிப்பான. சாத் ஏழு. இதில் நம்ம நம்பர்ஸும் தனியாக கொடுக்குறாங்க, 50 50 20 20 அந்த மாதிரி பிரித்து நம்பர்ஸ் ஒவ்வொரு லெசன்லேயும் கொடுக்க போகிறாங்க. அதையும் அந்த சைடு பை சைடு நம்ம நம்பர்ஸும் படிச்சுக்கலாம். வினையுரி சொற்கள். அப் இப்பொழுது. அப்பி இப்பொழுது கூட. அபி இப்பொழுதே. இஸ் சமய இந்த சமயம் இப்பொழுது. கல் நாளை நேற்று. நேற்றுக்கும் கல் தான், நாளைக்கும் கல் தான். ஆனேவாலாக்கல் நாளைனா ஆனேவாலாக்கல் இனிமே தான் வரப்போகுது. நேற்றுக்கு பீத்தாகுவாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. கடந்த நாள் அப்படின்னு அர்த்தம். கஹா எங்கே, அந்த ஹேக்கு மேலே இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா ஆ அப்படின்னு மூக்கில் சந்திரபிந்து சவுண்டு கொடுக்கறதுக்காக அப்படி போட்டிருக்காங்க, நமக்கு தெரியணும்னு. காம்பர் வேலையில் வேலைக்கு. கித்னே பஜே எத்தனை மணிக்கு. தேர் சே தேர் சே தாமதமாக. பாகர் வெளியே. பீத்தர் உள்ளே. அந்தர்னு ஒரு வார்த்தையும் இருக்குது. பீத்தர் அப்படிங்கிறது வீட்டுக்கு உள்ள அப்படின்னு சொல்ல வரும்போது, வீட்டில்னு சொல்கிறதுக்கும் வீட்டுக்கு உள்ள சொல்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குல்ல. அந்தர் சில இடங்களில் உபயோகப்படும், பீத்தருங்கிறதும் சில இடங்களில் இருக்கும். ரெண்டுமே அங்கங்கே உபயோகப்படும். ராத்கோ இரவில். சுப காலையில். கோ கு, அந்த ராத்து கோ சொல்கிறாங்கல்ல அந்த கு உக்கு அப்படி சொல்லுவாங்கள்ல அவனுக்கு அந்த மாதிரி. கேலியே கு அல்லது ஆக காக அப்படி சொல்லுவான். இதில் கு ஆகன்னு கொடுத்துருக்கு. அவனுக்காக அவனுக்கு அவனுக்காக. இணைப்பு சொல் சாரியை, அதாவது ரெண்டை இணைக்கக்கூடிய சொல். அரே அடே ஏய், கவனத்தை திருப்பும் வகையில் உபயோகப்படுத்தக்கூடியது, பயன்படும் வெளிச்சொல். இசலியே அதனால். ஔர் உம் அதாவது ஆண்ட் அந்த அர்த்தம், மற்றும் ஆண்ட். லேக்கின் ஆனால். இப்போது வினைச்சொல். கசரத் கர்ணா அதாவது செய்தல் செய்தல், விளையாடுதல் ஓடுதல் அந்த மாதிரியான தல் வச்சு இருக்கக்கூடிய வினைச்சொல் கொடுத்துருக்காங்க. உடற்பயிற்சி செய்தல். ஹரீதுனா வாங்குதல். கேல்னா விளையாடுதல். டெஹல்னா நடத்தல் உலாவுதல். ஏன் டஹல்னான்னு வாசிக்க மாட்டேங்கிறேன், ட அதுக்கு அப்புறம் இருக்கிறது ஹ இல்லைதா, ரெண்டாவது எழுத்தா அகரத்தில் முடியக்கூடிய. இஹ் பிளஸ் அ, இஹ் பிளஸ் ஆ இ அதெல்லாம் கிடையாது. இஹ் பிளஸ் அ ஹ இருந்தது அப்படின்னா அதுக்கு முந்தின எழுத்த ஏ சவுண்டில் உச்சரிக்கணும்னு ஒரு ரூல் இருக்குது. பஹன்னு எழுதினாலும் பெஹன் தான் சொல்லுவோம். மகள்னு எழுதினாலும் மெஹல் தான் சொல்லணும். அதே மாதிரி தான் டெஹல்னா பேசும்போது டெஹல் தான் சொல்லுவாங்க. உலாவுதல் சாரி உலவுதல் உலாவுதல்.
தேனா கொடுத்தல், தேக்னா பார்த்தல், நிக்கல்னா வெளிப்படுதல் அல்லது புறப்படுதல், வெளியேறுதல் அல்லது புறப்படுதல், படுனா படித்தல், படானா கற்பித்தல், பீனா குடித்தல், ஃபோன் கர்னா அந்த ஃபல கீழே புள்ளி இருக்கணும், ஃபோன் கர்னா ஃபோன் செய்தல், பாரிஷ் ஹோனா மழை பெய்தல், புலானா கூப்பிடுதல், மார்னா அடித்தல் அல்லது கொல்லுதல், ரெண்டுமே அதான். மாறா அப்படின்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு, கொன்றான் அல்லது அடித்தான், ரெண்டுக்குமே அதான். லேனா எடுத்தல், வாபஸானா திரும்பி வருதல், சோனா தூங்குதல், ஹஸ்னா ஹஸ்னா அந்த சவுண்டு கொடுக்கணும், ஹஸ்னா சிரித்தல், ஹோனா இருத்தல், ஆகுதல் அல்லது நிகழ்தல். ஸோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த அர்த்தத்தை எடுத்துக்கணும். ஹோனா அப்படிங்கிறது எந்த வேர்போடு சேர்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அர்த்தம் கொடுக்கும். இப்போ பாரிஷ் ஹோனா மழை பெய்தல்னு இருக்குது, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல என்ன அர்த்தத்தில் வருது, பெய்தல். ஸோ எந்த வினையை பற்றி சொல்கிறோமோ, இப்போ மழையை பற்றி சொல்லும்போது அது பெய்தல் தான் சொல்ல முடியும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி மூணு அர்த்தம் கொடுத்துருக்காங்க. சுட்டு பெயர்கள், இவன் தான் அப்படின்னு அந்த பேரை வச்சு நான் அவங்களை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறதுனால அது சுட்டு பெயர்கள்னு இதில் சொல்லிக்கிட்டாங்க. அசோக் அசோகன், கமலா கமலா, குமார் மாயா, ராம் தமிழில் ராமன் இல்லையா, ரஹீம், இந்த இடத்துல ரஹீம் சொல்லக்கூடாது ஏன்னா ஹீ தான் இருக்குது, ஹே இருந்தால் தான் ரே சவுண்டு நம்ம கொடுப்போம், ரஹீம், சல்மா சல்மா, ஜோசஃப் ஜோசஃப், அந்த ஃப அந்த ஃபக்கு கீழே புள்ளி வச்சா ஃப இல்லையா, அது இருக்கு பாருங்க. வாக்கிய அமைப்புகள் இலக்கணம், ஒவ்வொரு இதுலேயும் நம்ம வாக்கிய அமைப்பு பார்த்துட்டு வரோம் இல்லையா. இந்த லெசனில் பிரிவு ஒன்றில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம், ஏவல் வினை ஒன்று, ஏவல் வினையில் ஒன்றாவது பகுதி பார்க்க போகிறோம், விதிவிலக்குகள் எப்படியெல்லாம் வராது அப்படின்னு சொல்லக்கூடியது, எக்ஸம்ஷன்ஸ், பாடம் இரண்டில் கீழ்கண்ட அமைப்புகளை பயின்றீர்கள், ஏற்கனவே படித்ததை ஒரு தடவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அது சம்மந்தமாக சொல்ல போகிறாங்க. தூ எழுவாயாக உள்ள வாக்கியங்களில் வினைப்பகுதி அப்படியே பயன்படும், இப்போ ஆ ஜா அப்படிங்கிற ரூட்டு அப்படியே உபயோகப்படும் அப்படிங்கிறத படித்தோம். தூ யஹா ஆ குர்சி பர் பேட், இங்கு வா நாற்காலியில் உட்கார், தும் எழுவாயாகும் போது வினைப்பகுதியுடன் ஓ சேரும், தும் யஹா ஆ ஓ குர்சி பர் பை டோ, அப்போ பைட்டு பிளஸ் ஓ பை டோ, நீ இங்கே வா நாற்காலியில் உட்கார், ஆப் எழுவாயாகும் போது வினைப்பகுதியுடன் ஏ சேரும், ஆப் யஹா ஆ ஏ குர்சி பர் பைட் ஏ, அதான் பேட் ஏ, தாங்கள் இங்கே வாருங்கள் நாற்காலியில் உட்காருங்கள். இப்போ கர் தே லே பி இதனுடைய மாறுபட்ட உருவங்களை வரக்கூடியதில் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் ரூட் வெர்பு, எப்படி ஆ ஜா பேட் இருந்ததோ அதை மாதிரி கர் தே லே பி அப்படிங்கிறது ரூட் வேர்ப்ஸ். இது எப்படி ஒவ்வொரு இதுலேயும் செயல்பட போகுது, எப்படி மாறுபட போகுது, அது மட்டும் மற்றதை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அது எப்படி. கீழ்கண்ட வாக்கியங்களையும் பயிலவும், இப்போ கர் தே லே பி எல்லாம் இதில் எப்படி வருதுன்னு பார்க்க போகிறோம். லீலாஜி ஆயே, இப்போ இதில் மரியாதையில் இருக்குது. சாய் பிஜிஏ, இந்த இடத்துல சாய் பிஓ சொல்ல முடியாது இல்லையா, ஸோ அந்த பிஜிஏ இஏ அப்படிங்கிறது பிஇஏன்னு வராது, எப்படி வரும், பிஜிஏ, அந்த இஏங்கிறது ஜிஏன்னு வருது, அதுதான் இதில் மாறுபட்ட உருவம். கலம் லீஜிஏ, பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள். பேசா டிஜிஏ, ஸோ இது வந்து லே அப்படிங்கிற ரூட் வெர்பிலிருந்து வந்தது, இது பி அப்படிங்கிறதுலேருந்து பிஜிஏ, கர் இன்னும் வரலை, இனிமேல் தான் வரப்போகுது. அப்புறம் தேலிருந்து உள்ளது டிஜிஏ, டிஇஏ அப்படின்னு வராது, லிஇஏ அப்படின்னு வராது, அப்புறம் கிஜிஏ கிஇஏ அப்படின்னும் வராது. ஸோ இந்த ஒரு சில வெர்பு மட்டும்
இந்த மாதிரி ஜியேன்னு மாறுங்கிறது தான் மாறுபட்ட உருவங்கள்னு சொல்லியிருக்காங்க. காம் கீஜியே, வேலை செய்யுங்கள். இதுவே சிங்குலராக மரியாதை இல்லாமல் சொல்லும்போது காம் கரோ சொல்லியிருப்போம். சாய் பிவோ, கலம் லோ, சாரி கலம் தூ வரும்போது லே சொல்லுவோம், தும் வரும்போது லோ சொல்லுவோம். அதையும் நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாம். இதில் பாருங்கள், மோகன் யஹா ஆவோ, இந்த இடத்துல தும் வச்சு வரக்கூடியது. தும் சொல்லாட்டாலும் இது அதனுடைய இதை தான் நம்ம சொல்ல போகிறோம். மோகன் அப்படின்னு ஒரு சிங்குலர் சொல்கிறோம். கொஞ்சம் அது மரியாதைக்கும் மரியாதை இல்லாமைக்கும் இடைப்பட்டது தும் இல்லையா. தும் யஹா ஆவோ, மோகன் இங்கே வா. பானி பிவோ, பானி பிவோ அப்படின்னு கொடுத்துருக்கு, பிவோ தான் வரும். இவங்க பேச்சு வழக்கில் உள்ளபடி போட்டிருக்காங்க, பானி பிவோ அதான் இருக்கும், பிஓ. கிதாப் லோ, புத்தகத்தை எடுத்துக்கொள். பைசா தோ, பேசா தோ, பணம் கொடு. காம் கரோ, அங்கே பார்த்தோம்ல கிஜிஏன்னு இருக்கிறதுக்கு பதில் என்னது, கரோ, வேலை செய். கர் அப்படிங்கிறது கரோன்னு போகுது. பத்தி ஆவில் க தே லே பி இவ்வினைகளுடன் ஜியே சேர்வதையும் வினை பகுதியில் சிறிது மாற்றம் ஏற்படுவதையும் கவனித்திருப்பீர்கள். கர் ப்ளஸ் கீ, சாரி கர் வந்து கீன்னு மாறி ப்ளஸ் ஜிஏ சேர்ந்து கிஜிஏன்னு மாறுது. தேங்கிறது தீன்னு மாறி ஜிஏ டிஜிஏன்னு வருது. லேங்கிறது லீ அப்படின்னு மாறி ஜிஏ சேருது லீஜிஏ. பி அப்படிங்கிறது பீன்னு தான் இருக்குது, மாறலை ஜிஏ பிஜிஏ. அந்த பிஓவில் மட்டும் அது பிஓ வராமல் பிஓ தான் இருக்கும். பேச்சு வழக்கில் இருக்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. பத்தி ஆவில் வினைகளுடன் சேரும்போது வினைப்பகுதியில் மாற்றம் விளைகிறது. இப்போ அந்த தும் வச்சு எழுதக்கூடியது பார்த்தோம் இல்லையா, ரெண்டாவதுல ஆல அதை தான் சொல்கிறாங்க. தே ப்ளஸ் ஓ தோ, லே அப்படிங்கிறது ஓனா சேர்ந்து லோ. லேஓ அப்படின்னு வராது, தேஓ அப்படின்னு வராமல் தோன் ஆயிருது. லே அப்படிங்கிறது ஓ சேர்ந்து லோ ஆயிருது. ஏவல் வினை, ஏவல் வினை வந்து ஒன்று ரிக்வெஸ்டாக இருக்கும், இல்லாட்டி ஆர்டர் கொடுக்குறதா இருக்கும். இதில் நா ஏகா அப்படிங்கிற வடிவங்கள் வந்து எந்தெந்த இடத்துல என்ன அர்த்தத்தில் உபயோகப்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கீழ்கண்ட வாக்கியங்களை ஒப்பிடுக. கமலா பாகர் ஆவோ, கமலா வெளியே வா. கமலா பாகர் ஆனா, கமலா வெளியே வா. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு இனிமேல் சொல்ல போகிறாங்க. இப்படி எல்லாத்தையும் முதல்ல பார்ப்போம். அசோக் அக்பார் லாவோ, அசோக் செய்தித்தாள் கொண்டுவோ கொண்டுவா. அசோக் ஜரா அக்பார் லானா, அசோக் சற்று செய்தித்தாள் கொண்டுவா. தும் யஹா ஆவோ, நீ இங்கு வா. தும் கல் யஹா ஆனா, நாளை இங்கு வரவும். இதில் என்ன தெரிகிறது, ஒரே வினை வாக்கியத்தை ஒரே அர்த்தத்தை தரக்கூடியதை நா சேர்த்தும் எழுதலாம், ஆவோங்கிறதுக்கு பதில் நா சேர்த்தும் எழுதலாம். பட் அதில் ஒரு வித்தியாசம் காமிக்குது, அது என்ன? வினைப்பகுதியுடன் நா சேர்த்தும் இந்தியில் ஏவல் வாக்கியங்களை அமைக்கலாம். இவற்றை நா ஏவல் வினை என்று வழங்குவோம். அதுக்கு பேரே நா உபயோகப்படுத்தக்கூடிய ஏவல் வினை அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற வடிவங்களை சாதாரண ஏவல் வினை என்றே கூறுவோம். சாதாரணமாக பெரும்பாலான வாக்கியங்களில் இரண்டு விதமான ஏவல் வடிவங்களும் ஒத்த பொருளையே கொண்டவை. சில இடங்களில் கீழ்கண்டவாறு பொருள் வேறுபடும். உண்மைதான், சில இடங்களில் அது ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சில இடங்களில் அதை வலியுறுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் செஞ்சாதான் என்ன, கொஞ்சம் செய்யாம்ப்பா அப்படின்னு அவங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி சில இடங்களில் நம்ம உபயோகப்படுத்துவோம். நா ஏவல் ஒரு கட்டளை போலன்றி அறிவுரை போல வழங்குகிறது. கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி, கொஞ்சம் அறிவுறுத்துற மாதிரி. ஜரா இதற்கு முன் வந்தால் கட்டளை தோணி முற்றிலும் நீங்கி வேண்டுகோளாக பொருள்படுகிறது. ஆங்கிலத்தில் ப்ளீஸ் அல்லது தமிழில் கொஞ்சம் சற்று போன்ற சொற்களின் பயன்முறையை ஒப்பு நோக்குக. அங்கே ஏற்கனவே பார்த்த வாக்கியத்தில் ஜரா அக்பார் லானா, கொஞ்சம் பேப்பரை கொண்டு ஆயே அப்படின்னு சொல்கிறது, சற்று பேப்பர் செய்தித்தாள் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறது. நா ஏவல் உடனடியாக செயல்படாமல்
சற்று நேரம் பொறுத்து செய்ய வேண்டிய செயலை கூட உணர்த்தும். இப்போ உடனே செய்கிறதுக்கு இல்லாமல் இன்னொரு நாள் செய்ய வேண்டியதை இன்னைக்கு வராத நாளைக்கு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆனா அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் மரியாதையோடு சொல்கிற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் உதாரணம் கல்யாணம் ஆனா இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு வா அப்படின்னு சொல்லலாம். அல்லது அந்த இன்னைக்கு வேண்டாங்கிறது இல்லாமலே நேரடியாக கூட தும் கல் ஆனா கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு வாய அப்படின்னு சொல்கிற மாதிரியும் அர்த்தமாகும். இப்போது இயேகா வடிவம் தூ தும் என்ற இரு எழுவாய்களுடன் நா ஏவல் வினை பயன்படும். தூ தும் தூ யஹா ஆனா தும் யஹா ஆனா. இதுவே ஆப் வந்தால் ஆப்புடன் இயேகா சேர்ந்த வடிவம் பயன்படுகிறது. ஆனாக்கு பதில் ஆ இயேகா. குருஜி கல் ஹமாரே கர் ஆயேகா. ஐயா தாங்கள் நாளை எங்கள் இல்லத்திற்கு வருகை தரவும். ஸோ அது மரியாதையாகவும் சொல்கிறது. ஆப் பானி பிஜியேகா. தாங்கள் அல்லது நீங்கள் தண்ணீர் பருகிறீர்களா அப்படின்னு கேட்குறது. அந்த மாதிரி அவங்களுடைய விருப்பத்தை கேட்குறதுக்கும் உபயோகப்படுத்துகிறாங்க. பருகுங்கள் அப்படின்னு ரெக்யூஸ்ட் பண்ணுறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. சாதாரண இறந்த நிகழ்காலம் அதாவது பிரிவு ரெண்டில் அடுத்த கிராமர் சொல்கிறாங்க. சாதாரண நிகழ்காலம் தா ஹ வடிவங்கள் அதா ஹ ஜதா ஹ அந்த வடிவங்கள். கீழ்கண்ட வாக்கியங்களை பயிலவும். மேரா பேட்டா 9 பஜே பாட்ஷாலா ஜாத்தா ஹ. இது வழக்கமாக நடக்கக்கூடியது. என்னுடைய பையன் என் மகன் 9 மணிக்கு பள்ளி செல்கிறான். அது வழக்கமாக நடக்கக்கூடியது. சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். ரஹமான் மில்மே காம் கர்த்தாக. ரஹமான் இந்த இடத்துல ரே சொல்லணும் இல்லையா, ஏன்னா ஹே தான் இருக்கு, ஹாவோ ஹீயோ இல்லை. அப்போது ரேவை வந்து ரே சொல்லணும். ரஹமான் ரஹமான் மில்லில் வேலை செய்கிறான். கர்த்தாக அந்த தாக வினையோட தாக சேருது. சூரஜ் பூரபுசே நிகழ்த்தாக. சூரியன் கிழக்கில் உதிக்கிறது அதாவது கிழக்கில் இருந்து அப்படின் தான். அந்த சேங்கிறது இருந்து அப்படின்னு அர்த்தம். ஜா ப்ளஸ் தாக ஜாத்தாக. கர் ப்ளஸ் தாக கர்த்தாக. நிக்கல் ப்ளஸ் தாக நிகழ்த்தாக. நிக்கல்னா வெளிவருதல். இந்த இடத்துல சூரியனுக்கு வரும்போது உதித்தல்னு நம்ம அது சம்மந்தமாக நம்ம எடுத்துக்கணும். எதை பற்றி சொல்கிறோமோ அதனுடைய சம்மந்தமாக அந்த அர்த்தத்தை எடுத்துக்கிறோம். தாக வினை வடிவங்கள் வழக்கமாக நிகழும் செயலையோ அல்லது உலக பொது உண்மையையோ குறிப்பிடப்படும். அதான் பொதுவாக எப்போவுமே நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சொல்கிறோம். சாதாரண நிகழ்காலத்தில் எழுவாய் வினை பொருத்தம் அதை ஒரு டேபிள் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. ஒருமை ஆண்பால் பெண்பால், பன்மை மரியாதையை குறிக்க ஆண்பால் பெண்பால், தன்மை முன்னிலை படற்கை கொடுத்துருக்காங்க. தன்மையில் ஆண்பாலும் பெண்பாலும் கொடுத்துருக்காங்க. மே அப்படிங்கிறதுக்கு ஆண்பாலில் ஜாத்தாகும் பெண்பாலில் ஜாத்திகும். அதே இது ப்ளூரலில் ஆண்பாலில் ஹம் ஜாத்தேஹே பெண்பாலில் ஹம் ஜாத்திஹே. முன்னிலை தூ அப்படிங்கிறதுக்கு ஆண்பாலில் ஜாத்தாக பெண்பாலில் ஜாத்திஹ. அதே மாதிரி தும் அதனுடைய ப்ளூரலான தும் இதுவும் அந்த ப்ளூரலாக தான் நம்ம எடுத்துக்குவோம் இல்லையா. தும் ஜாத்தேஹோ தும் ஜாத்திஹோ. பட் ஹோங்கிறது ரெண்டுக்கும் காமன் தான். ஆப் ஜாத்தே ஹே ஆப் ஜாத்தி ஹே. பெண்பாலுக்கு தீ வருது படற்கையில். வஹுனாலும் சரி யஹுனாலும் சரி ஜாத்தா ஹே ஜாத்தி ஹே. வஹு ஜாத்தா ஹே வஹு ஜாத்தி ஹே. யஹு ஜாத்தா ஹே யஹு ஜாத்தி ஹே. வே யஹ் வஹோட ப்ளூரல் வே யஹோட ப்ளூரல் ஏ இல்லையா. வே ஜாத்தே ஹே வே ஜாத்தி ஹே. ஏ ஜாத்தே ஹே ஏ ஜாத்தி ஹே. கீழே தரப்பட்டுள்ள வாக்கியங்களின் வினை அமைப்பை கவனித்து பயிலவும். வஹ் ஆண்பாலா இருந்தா சூரஜ் பூரபுசே நிகழ்த்தாக அது அக்னியாகவும் இருக்கலாம். சூரியன் கிழக்கில் உதிக்கிறது. வஹ் ரோஸ் சுபஹ் சுப நிகழ்த்தாக அது தினமும் காலையில் உதிக்கிறது. இந்த இடத்துல வஹுங்கிறது சூரஜை குறிக்குது ஆண்பால். வஹ் பெண்பால் லீலா காலேஜ் ஜாத்திஹ. லீலா காலேஜ் போகிறாள். காலேஜுக்குன்னு நம்ம தமிழில் அர்த்தம் எடுத்துக்கணும். அந்த உக்கு மறைஞ்சி வருது. தமிழ்லையுமே காலேஜ் போகிறான்னு சொன்னாலே காலேஜுக்கு போகிறான்னு அர்த்தம்தான்.
காலேஜுக்கு போகிறாள்னு நம்ம சொல்லுவோம் தமிழில். பஹ் 9 பஜே காலேஜ் ஜாதி ஹே, அவள் 9 மணிக்கு காலேஜ் போகிறாள். இதுவும் அந்த வகுங்கிறது லீலாவை தான் குறிக்குது. பெண்பால் வே மாமாஜி, வேங்கிறது ஆண்பால் ப்ளூரல் இல்லையா, மரியாதைக்கும் அதுதான். மாமாஜி 10 பஜே காம்பர் ஜாத்தே ஹே, இந்த காம்பருக்கு மீனிங்லாம் அங்கே முன்னால் பார்த்தோம். மாமா 10 மணிக்கு வேலைக்கு போகிறார். வே தூக்கான் அல்லது துகான் ஜாத்தே ஹே, அவர் கடைக்கு போகிறார். ஸோ ஆண்பால் ப்ளூரல் அல்லது மரியாதை, இந்த இடத்துல சிங்குலராக இருந்தாலும் மரியாதைங்கிறனால ப்ளூரல் உபயோகப்படுத்துகிறோம். வே பெண்பால், அதுக்கு கமலாஜி பாட்ஷாலா ஜாதி ஹே ஹே, கமலாஜி பள்ளிக்கு செல்கிறார். அந்த ஹை அவங்கள மேலே புள்ளி வச்சு ப்ளூரல் காமிக்கணும். கமலாஜி அப்படின்னா மரியாதைக்குரிய பெண்பால். வே கணித் படாத்தி ஹே, வே கணித் படாத்தி ஹே, அவர் கணக்கு கற்பிக்கிறார். தூ ஆண்பாலில் ராம்லால் தூ கஹா காம் கர்த்தா ஹே, ராம்லால் நீ எங்கு வேலை செய்கிறாய். தூ பெண்பால் மாயா தூ ரோஸ் கஹா ஜாதி ஹே, மாயா நீ தினமும் எங்கு போகிறாய். தும் ஆண்பால் மோகன் தும் கித்னே பஜே சோத்தே ஹோ, ஏன்னா அந்த சோத்தே அப்படின்னு ப்ளூரல் தான் நம்ம கொடுப்போம் இல்லையா தும்முக்கு, பட் ஹோ போடுவோம், ஹை போட மாட்டோம். மோகன் நீ எத்தனை மணிக்கு உறங்குகிறாய். தும் பெண்பால் சரளா தும் கித்னே பஜே உட்டுத்தி ஹோ, உட்டுத்தின்னு மாத்தினாலும் ஹோவை வந்து அப்படியே தான் வச்சுருப்போம் தும்முக்கு, அதில் எந்த சேஞ்சும் வராது. சரளா நீ எத்தனை மணிக்கு எழுகிறாய். மே ஆண்பால் மே ராத்கோ 10 பஜே சோத்தாகும், நான் இரவில் 10 மணிக்கு உறங்குகிறேன். மே பெண்பால் மே சுப 5 பஜே உட்டுத்தி ஹூம், நான் காலை 5 மணிக்கு எழுகிறேன். ஆப் ஆண்பால் சாச்சாஜி ஆப் கான்சா அக்குபார் படுத்தே ஹே, சித்தப்பா நீங்கள் எந்த செய்தித்தாள் படிக்கிறீர்கள். கியா ஆப் ரோஸ் சாம்கோ டெஹல்தே ஹே, இங்கேயும் அப்படி தான் ஹ வந்து ரெண்டாவதில் வந்திருக்கிறதுனால டேவை டே சொல்கிறோம். டெஹல்தே ஹே, நீங்கள் தினமும் மாலை உழவுகிறீர்களா. கியா அப்படிங்கிறத முன்னால் சேர்த்துட்டோம்னா நீங்கள் தினமும் மாலை உழவுகிறீர்கள் அப்படிங்கிறது உழவுகிறீர்களா அப்படின்னு ஆயிடுது. ஆப் பெண்பால் லீலாஜி ஆப் கஹா காம் கர்த்தி ஹே, லீலாஜி நீங்கள் எங்கு வேலை செய்கிறீர்கள். அந்த கர்த்திக்கு அப்புறம் ஹை போட்டுறோம் ஆப் வர்றதுனால. ஆப் தேர்ஸே வாபஸ் ஆத்தி ஹே, அந்த ஆத்தி கர்த்தி அப்படின்னு பெண்பாலுக்கு வந்தாலும் ஹை அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்குது, அதில் ஒரு சேஞ்சும் இல்லை. பெண்பாலில் ஆத்திங்கிறது தான் இருக்குது, ப்ளூரலில் அதே ஆத்தி தான் நம்ம உபயோகப்படுத்துவோம் மரியாதைக்கும். நீங்கள் தாமதமாக திரும்பி வருகிறீர்களா. என்ன தெரிஞ்சுக்கலாம், கியா போடாமலேயே ஆப் தேர்ஸே வாபஸ் ஆத்தி ஹே அப்படின்னு கேட்டுட்டோம்னா அந்த கியா அதனுடைய மீனிங்கே கொடுத்துட்றோம், வருகிறீர்களா அப்படின்னு கியா போடாமலே அந்த துவனிலேயே நம்ம வந்து அந்த அர்த்தத்தை கொண்டு வந்துடலாம். தமிழில் கூட நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறது உண்டு, நீ அவனை பார்த்த அப்படின்னு கேட்குறது உண்டு. நீ அவனை பார்த்த, நீ அவனை பார்த்தாய் அப்படிங்கிறது நீ பார்த்தன்னு கன்ஃபார்மாக சொல்கிறது, பார்த்தாயான்னு கேட்குறது கூட பார்த்த அப்படின்னு நம்ம கேட்குறது இருக்குல்ல, அதை மாதிரி தான் அந்த இது. இப்போது ஹம் ஆண்பால் ப்ளூரல், ஹம் சுப காஃபி பீத்தே ஹே, இப்போ அந்த கக்கு மேலே ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள், சந்திர மட்டும் இருக்குது பிந்து இல்லை. ஸோ இந்த காலேஜ் சிஓ வந்து ஏ மாதிரி சவுண்டு வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இங்கிலீஷ் வார்த்தைக்கெல்லாம் இதை உபயோகப்படுத்துவாங்க. இப்போ டாக்டர் அப்படிங்கும்போது டிஓ வருது இல்லையா, காலேஜ் சிஓ வருது இல்லையா, அதேமாரி காஃபி சிஓ வருது இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்லலாம் இந்த சந்திர மட்டும் போடணும். அப்போனா இந்த கோ அந்த ஓ வருது ஆ சவுண்டு சொல்கிறோம், அந்த இங்கிலீஷ் வேர்டை மீன் பண்ணுறதுக்கு இதை உபயோகிக்கிறாங்க. பிந்து வைக்கக்கூடாது, பிந்து வைக்க மறந்துட்டாங்கன்னு நினைக்கக்கூடாது, இதுவும் இருக்குது. ஆங்கில வார்த்தைகள் சேர்க்கும்போது இது தேவைப்படுற மாதிரி இதை வச்சுக்கிட்டாங்க. எப்படி சில எழுத்துக்களுக்கு கீழே புள்ளி வைக்கிறோமோ அதை மாதிரி சந்திரவையும் சில இடங்களில் யூஸ் பண்ணுறோம், இங்கிலீஷ் வேர்டுக்கு யூஸ் பண்ணுறோம். நாங்கள் காலையில் காபி குடிக்கிறோம். ஹம் ஷாம்கோ சாய் பீத்தே ஹே, நாங்கள் மாலையில் டீ குடிக்கிறோம். ஹம் பெண்பால்
हम रात को दूध पीते हैं, पीती हैं, ये पेन पाल इलाया नांगल இரவில் பால் குடிக்கிறோம், பெண்பால். அதாவது நாங்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல பெண்பால். தும் சுப கசரத் கர்த்தி ஹே, கசரத் கர்த்தி ஹே, ப்ளூரலில் தான் இருக்குது, கர்த்தி தான் வரும் அதில் இல்லையா. நாங்கள் காலையில் உடற்பயிற்சி செய்கிறோம். முக்கிய வினை எழுவாயின் எண் பாலுக்கேற்ப ஆ ஏ இ அமைப்பின்படி பொருந்துவதை கவனிக்கவும். பாடம் இரண்டில் காண்க. இதை வந்து நம்ம பாடம் இரண்டில் பார்த்துருக்கோம், அதில் ரெஃபர் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. கோபால் கா லடுக்கா காலேஜ் ஜாத்தா ஹே, ஆண்பால் உரிமை. இப்போது கோபால் கா அப்படின்னாலும் கோபால் கா லடுக்கான்னாலும் இதில் சப்ஜெக்டாக இருக்கக்கூடியது, எழுவாயாக இருக்கக்கூடியது லடுக்கா தான் இல்லையா. லடுக்கா யார்? கோபாலனுடைய பையன், அவ்வளோதான். மற்றபடி அந்த பையனை பற்றி தான் பேசுகிறோம். காலேஜ் ஜாத்தா ஹே, லடுக்கா காலேஜ் ஜாத்தா ஹே, லடுக்காவை தான் குறிக்குது. அப்போ அது சிங்குலர் ஆண்பாளுங்கிறதுனால ஜாத்தான்னு இருக்குது, அதை சார்ந்து தான் இது வருதுன்னு சொல்கிறாங்க. கோபால் கே லடுக்கே காலேஜ் ஜாத்தே ஹே, கோபால் கி லடுக்கி காலேஜ் ஜாத்தி ஹே, லடுக்கிக்கு ஏற்ற மாதிரி ஜாத்தி ஹே அப்படின்னு இருக்குது. கோபால் கி லடுக்கியாம் காலேஜ் ஜாத்தி ஹே. ஸோ அந்த ப்ளூரல்லாம் ஹை வருது. இப்போ தொடர் நிகழ்காலம் ரஹா ஹே வடிவங்கள். இப்போ தா ஹே வடிவங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா. ஆத்தா ஹே, ஜாத்தா ஹே, ஆத்தே ஹே, ஆத்தி ஹே, அந்த மாதிரிலாம் இல்லையா. ஆத்தே ஹே, ஆத்தி ஹே, ஆத்தி ஹே, இந்த நாலு வடிவமும் பார்த்தோம். அது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். இப்போ கண்டினியூஸ் அப்படிங்கும்போது கொண்டு ஐஎன்ஜி ஃபார்மில் உள்ளது தான், அந்த ஐஎன்ஜின்னு சொல்கிறோம்ல, அதான் ரஹா ரஹே ரஹி அப்படிங்கிறதுல வரும். இப்போ அதை பார்க்கலாம். மேற்கண்ட வாக்கியங்கள் அனைத்துமே பொதுவாக ஒரு செயல் நிகழ்வதை தெரிவிக்கின்றன. தற்பொழுது செயல் நிகழ்ந்து கொண்டிருப்பதை குறிக்க இந்தியில் தொடர் நிகழ்கால ரஹாஹே அமைப்பு பயன்படுகிறது. கீழ்கண்ட வாக்கியங்களை பயிலவும். மே ரோஸ் அக்பார் படுத்தாகும், நான் தினமும் பேப்பர் படிக்கிறேன். இது டெய்லி நடக்கக்கூடியது இல்லையா. அதையே இப்போ அதை செஞ்சிட்டு இருக்கிற மாதிரி சொல்லணும்னா, மே இஸ்ஸமய இப்பொழுது இந்நேரத்தில் அக்பார் படு ரஹாஹும், நான் இப்பொழுது பேப்பர் படித்து கொண்டிருக்கிறேன், அது இன்னும் முடியலை, தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது நிகழ்காலத்தில். லடுக்கே ராத் கோ 8 பஜே கானா காத்தே ஹே, பையன்கள் இரவு 8 மணிக்கு உணவு சாப்பிடுகிறார்கள். வே ஆஜ் தேர் சே கானா கா ரஹே ஹே, காத்தே ஹே அப்படிங்கிற வினையில் உள்ள தாவை நீக்கிட்டு அல்லது தேயை நீக்கிட்டு அல்லது தீயை நீக்கிட்டு அந்த இடத்துல ரஹா ரஹே ரஹி அதில் பொருத்தமானதை நம்ம யூஸ் பண்ணுறோம். வே ஆண்பால் ப்ளூரல் அப்படிங்கிறதுனால ரஹே அப்படிங்கிறது வந்திருக்கு. தொடர் நிகழ்கால வாக்கியங்களில் எழுவாய் வினை பொருத்தம் கண்டினியூஸில் ஒருமை, அப்புறம் பன்மை மரியாதையை குறிப்பது. எப்படி ஆத்தாக அந்த இதுக்கு பார்த்தோமோ, தாஹேக்கு பார்த்தோமோ, அதேமாதிரி ரஹாஹே அந்த வரிசைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தன்மை முன்னிலை படர்க்கை, ஆண்பால் பெண்பால், உரிமையில் ஆண்பால் பெண்பால், பன்மையில் மரியாதை குறிக்கிறதுல ஆண்பால் பெண்பால், தன்மையில் மே அப்படின்னு வந்தால் ஆண்பாலுக்கு ஜாரஹாகும், மே பெண்பாலுக்கு ஜாரஹீஹும். அதே இதில் ப்ளூரல் ஹம் ஆண்பாலுக்கு ஜாரஹேஹே, பெண்பாலுக்கு ஹம் ஜாரஹீஹே, நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். முன்னிலை தூ ஜாரஹா ஹே, தூ ஜாரஹீஹே ஆண்பால் பெண்பாலுக்கு, தும் ஜாரஹே ஹோ, தும் ஜாரஹீஹோ, ஆப் ஜாரஹேஹே, ஆப் ஜாரஹீஹே. ஸோ இது ரெண்டுலேயும் ஹை ஹைன்னு நம்ம புள்ளி வைக்கணும் மேலே. படற்கையில் வஹ் யஹ் வஹ் ஜாரஹா ஹே, வஹ் ஜாரஹி ஹே, யஹ் ஜாரஹா ஹே, யஹ் ஜாரஹி ஹே, வே ஜாரஹே ஹே, ஏ ஜாரஹே ஹே, வே ஜாரஹி ஹே, ஏ ஜாரஹி ஹே. மேற்பயிற்சிக்காக கீழ்வரும் வாக்கியங்களை படியுங்கள். மே ஆண்பால்ல மே தூது
பீ ரஹா ஹூ, நான் பால் குடித்து கொண்டிருக்கிறேன். மே பெண்பால், மே ரேடியோ சுன் ரஹி ஹூ, நான் ரேடியோ கேட்டு கொண்டிருக்கிறேன். ஹம் ஆண்பால்ல, ஹம் அக்பார் படு ரஹே ஹே, நாங்கள் செய்தித்தாள் படித்து கொண்டிருக்கிறோம். ஹம் பெண்பால், ஹம் காஃபி பனா ரஹி ஹே, நாங்கள் காபி தயாரித்து கொண்டிருக்கிறோம். ஆப் ஆண்பால், ஆப் கஹா ஜா ரஹே ஹே, தாங்கள் எங்கே போய்க் கொண்டிருக்கிறீர்கள். ஆப் பெண்பால், ஆப் கியா படு ரஹி ஹே, தாங்கள் என்ன படித்து கொண்டிருக்கிறீர்கள். தும் ஆண்பால், தும் கியா தேக் ரஹே ஹோ, நீ என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய். தும் பெண்பால், தும் இஸ்ஸமய கியா கா ரஹி ஹோ, நீ இப்பொழுது என்ன சாப்பிட்டு கொண்டிருக்கிறாய். வஹ் ஆண்பால், வஹ் லடுக்கா மைதான்மே கேல் ரஹா ஹே, அந்த பையன் மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கிறான். வஹ் பெண்பால், வஹ் கசரத் கர் ரஹி ஹே, வஹ் கசரத் கர் ரஹி ஹே, அவள் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறாள். வஹ் பெண்பால், வஹ் லடுக்கி சோ ரஹி ஹே, அந்த சிறுமி தூங்கிக் கொண்டிருக்கிறாள். வஹ் பெண்பால், வஹ் அப்பு ஹஸ் ரஹி ஹே, அவள் இப்பொழுது சிரித்து கொண்டிருக்கிறாள். வே ஆண்பால், ராம் அவுர் ரஹீம், ப்ளூரலாக்கணும், ரெண்டு ஆணை சொல்லியிருக்காங்க, ஆண்டு வச்சு சொல்லியிருக்காங்க. பாசார் ஜா ரஹே ஹே, ராமும் ரஹீமும் கடை தெருவுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். வே ஆண்பால், வே அப்பு ரூமால் கரீது ரஹே ஹே, அவர்கள் இப்போது கைக்குட்டை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். வே பெண்பால், லீலா அவுரு சல்மா பாஜார் ஜா ரஹி ஹே, லீலாவும் சல்மாவும் கடை தெருவுக்கு போய்க் கொண்டிருக்கிறார்கள். வே சாடி கரீது ரஹி ஹே, அவர்கள் புடவை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். உருபுகள் பயன்முறை, வேற்றுமை உருபுகள் எப்படி யூஸ் ஆகுது. கோ கேலியே, கோனாலும் கேலியேனாலும் ஏறக்குறைய உக்கு அல்லது காக அவனுக்காக அந்த மாதிரி இடங்களில் உபயோகப்படும். முதல்ல கோவுக்கு பயன்முறை சொல்லியிருக்காங்க. கோ பயன்முறை, கோ உயிருள்ள சேப்படு பொருட்களுக்கு பின் பயன்படும், உயிரற்றதுக்கு. இப்போ கர் ஜாத்தாகனு இருக்கும், கர்கோ வீட்டிற்கு அப்படிங்கிற இடத்துல கர்கோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா கர் அப்படிங்கிறது அகிரிணை. அதை தான் சொல்கிறாங்க, உயிருள்ள பொருட்களுக்கு தான், லிவிங் திங்ஸுக்கு தான் கோவை முன்னால் நம்ம உபயோகப்படுத்துவோம். மோகன் கோ புலாவோ, மோகனை கூப்பிடு. காய்கோ மத் மாறோ, மத்துனா டோன்ட்னு அர்த்தம், செய்யாத அப்படின்னு அர்த்தம். காய்கோ மத் மாறோ, பசுவை அடிக்காதே. கோ ஒரு பொருளை குறிப்பிட்டு காட்டும்போது மட்டுமே உயிரற்ற சேப்பரு பொருள்களுடன் பயன்படும். அது எந்த நேரத்தில் அந்த சேப்படு பொருள் உயிரற்ற பொருளோடு வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ராம்லால் குர்சி லானா, ராம்லால் நாற்காலி கொண்டுவா. எஹ் ஆம் மத் கானா, இந்த மாம்பழத்தை சாப்பிடாதே. இப்போ நாற்காலி கொண்டு வாங்குறோம், நாற்காலி ஐ அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ண தேவையில்லை, அந்த வேற்றுமை உருபை யூஸ் பண்ண வேண்டிய இல்லை. அந்த ஐ ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமையை அது தானாகவே குறிப்பிட்டுரு, மறைமுகமாக வருது. எஹ் ஆம் மத் கானா, இந்த பழத்தை சாப்பிடாதேன்னு எடுக்கிறோன்னா அந்த ராம்கோ அங்கே சொல்ல வேண்டாம், சொல்லாமலே அந்த உயிரற்ற பொருட்களுக்கு சொல்லாமலே அது இருக்குது. மேரி குர்சி கோ பாகர் மத்து லானா, ஒரு இடத்தையும் அங்கே சேர்க்குறாங்க இல்லையா, ஒரு பொருளை குறிப்பிட்டு காட்டும்போது மட்டுமே. மேரி குர்சி கோ, என்னுடைய அப்படின்னு ஒரு பர்டிகுலர் நாற்காலியை சொல்கிறாங்க இல்லையா, அந்த நேரத்தில் கோ யூஸ் பண்ணுறாங்க, அந்த இடங்களில் வரும்னு சொல்கிறாங்க. மேரி குர்சி கோ பாகர் மத் லானா, இப்போ மேரி இல்லைன்னா குர்சி பாகர் மத்து லானான்னு சொன்னால் போதும், மேரின்னு வந்ததுனால என்னுடையன்னு அங்கே ஒன்று சேர்ந்ததுனால கோவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிரற்ற பொருட்களுக்கு அப்புறம் என் நாற்காலியை வெளியே கொண்டு வராதே. இப்போ பார்த்துருந்த கோ வந்து இரண்டாம் வேற்றுமையான ஐயை குறிக்கிறது இல்லையா. இப்போ பார்க்க போகிறது கோ உக்கு என்ற உக்கு என்ற பொருளில் நான்காம் வேற்றுமையையும் குறிக்கும். அது இரண்டாம் வேற்றுமை, இது நான்காம் வேற்றுமை. பிதாஜி கோ சாய்தோ,
அப்பாவுக்கு டீ கொடு. சரளாக்கோ யஹ் தவா தேனா. அப்போவே பார்த்தோம் தேனா யூஸ் பண்ணுறது கொஞ்சம் அது ப்ளீஸுங்கிற அர்த்தத்துலேயும் வரும் இல்லையா. சரளாக்கோ யஹ் தவா தேனா, சரளாவுக்கு இந்த மருந்தை கொடுக்கவும். கோ காலம் காட்டும் சொற்களுடன் சேருகையில் காலத்தை காமிக்கும் போது அது எப்படி வருது? ஆப் ஷாம் கோ ஐயே. ஸோ அதை உக்குங்கிற அர்த்தமோ ஐயுங்கிற அர்த்தமோ வரலை, மாலையில் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது, மேங்கிற அர்த்தத்தை கொடுக்குது, ஷாம் மே அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. ஆப் ஷாம் கோ ஐயே, நீங்கள் மாலையில் வாருங்கள். ராத்து கோ பி யஹ் தவா தேனா, இரவிலும் இந்த மருந்தை கொடுக்கவும். அதிலும் அந்த பி இருக்கிறதுனால உம்முன்னு வருது, கோங்கிறது இரவில் அந்த அர்த்தம்தான். கேலியே இந்த இடத்துல ஆகன்னு இருக்கு, அவருக்காக அந்த அர்த்தம் என்ற பொருளில் பயன்படும். யஹ் சாய் பிதாஜி கேலியே ஹே, இந்த டீ அப்பாவுக்கு அப்பாவுக்காக உள்ளது, இது அவருக்காக வச்சிருக்கு அப்படி சொல்லுவோம்ல. யஹ் சாடி சரளா கேலியே ஹே, இந்த சேலை அவளுக்காக வாங்கியிருக்கோம் அப்படி சொல்லுவோம் இல்லையா. அதான் சொல்கிறாங்க, இந்த புடவை அல்லது சேலை சரளாவுக்காக உள்ளது. இப்போ பாடப்பகுதி. இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள், கிராமர், வார்த்தைகள், மீனிங்ஸ், எழுத்துக்கள், இதெல்லாம் வர மாதிரியான ஒரு பாடம், ரெண்டு பாடம் இதில் கொடுத்துருக்காங்க. பாடப்பகுதி. ஏக் சுபஹ், ஒரு காலை பொழுதில். சுபஹ்மே அல்லது ஒரு காலை பொழுது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். சுபஹ்னாலே அந்த ஷாம்கோ மாதிரி பொழுதில்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். கலம் ஹரீதுனா, பேனா வாங்குதல் அப்படிங்கிறது பின்னால் அடுத்த பாடம். இப்போ முதல்ல இதை பார்ப்போம். ஏக் சுபஹ், ஒரு காலை பொழுதில் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறாங்க. மே ரோஜ் சுப பாஞ்ச் பஜே ஊட்டுத்தாகும். அந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் பார்த்தோம்ல, அது இதில் யூஸ் பண்ணியிருக்கு. மே ரோஜ் சுப, ரோஜ்னா டெய்லி, சுப காலையில், பாஞ்ச் பஜே 5 மணிக்கு ஊட்டுத்தாகும் எழுந்திருக்கிறேன். சரளா மேரி பெஹன் ஹ, பெஹன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஹ இருக்கிறதுனால அந்த பாவை பே சொல்கிறோம். சரளா மேரி பெஹன் ஹ, சரளா எனது சகோதரி. மேரி பெஹன் பெண்பால்ங்கிறதுனால மேரி வந்திருக்கு. வஹ் பி பாஞ்ச் பஜே உட்டுத்தி ஹ, அவளும் காலை 5 மணிக்கு எழுகிறாள். லேக்கின் ஆஜ் ரவிவார் ஹ, இசிலியே வஹ் சோ ரஹி ஹ, ஆனா லேக்கின் ஆனால், ஆஜ் இன்று, ரவிவார் அல்லது இத்துவார்னு ஒரு வார்த்தை இருக்கு. ரவீனா சூரியன் இல்லையா, சன், ஸோ ரவிவார் சண்டே. இசிலியே எனவே, ஆகையால், வஹு சோரகிஹே அவள் தூங்கி கொண்டிருக்கிறாள். ரெண்டு கிராமரும் வந்துருச்சு பார்த்தீங்களா, கண்டினியூஸும் வந்துருச்சு. பிதாஜி ரோஸ் சுபஹ் பாக் மே டெஹல்தே ஹே, தந்தையார் அப்பா ரோஸ் தினமும் சுப காலையில் பாக் மே தோட்டத்தில் டெஹல்தே ஹே உலாவுகிறார், வாக்கிங் போகிறாரு. லேக்கின் ஆஜ் பாரிஷ் ஹோ ரஹி ஹே, லேக்கின் ஆனால், ஆஜ் இன்று, பாரிஷ் ஹோ ரஹி ஹே மழை பெய்து கொண்டிருக்கிறது, கண்டினியூஸில் இருக்கு. இசிலியே வே கர் மே ஹே, எனவே அவர், இசிலியே எனவே வே அவர் கர் மே ஹே வீட்டில், கர் மே வீட்டில் ஹே இருக்கிறார். மா பீத்தர் கானா பனா ரஹி ஹே, மொத்தத்தில் சொல்லும்போது வீட்டில் அந்தர்னு சொல்லிக்கலாம், பீத்தர்னா இன்னும் உள்ள, வீட்டுக்கு உள்ளக்கி உள்ள இல்லையா. ஸோ பீத்தர் அப்படிங்கிற வார்த்தை பெரும்பாலும் அந்த மாதிரி ரொம்ப டீப்பாக சொல்ல வேண்டிய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. கானா பனா ரஹி ஹே, உணவு தயாரித்து கொண்டிருக்கிறார் பெண் மரியாதைக்காக. ரஹி ஹே ராம்லால் ஹமாரா நோக்கர் ஹ, ராம்லால் எங்களது நோக்கர் வேலைக்காரன். வஹ் ரோஸ் சுப 7 பஜே ஆத்தா ஹே, தினமும் காலையில், சுப காலையில் 7 பஜே 7 மணிக்கு வருகிறான். இஸ் சமய வஹ் கமரா சாஃப் கர் ரஹா ஹே, இப்பொழுது இஸ் சமய இந்த நேரத்தில், வஹ் அவன், கமரா
அறை ரூம் சாஃப் கர் ரஹா ஹே, சுத்தம் செய்து கொண்டிருக்கிறான். அடுத்த லெசன், கலம் கரீதுனா, பேனா வாங்குதல், பேனா வாங்க கடைக்கு போகிறாங்க, அந்த டயலாகு இங்கே கொடுத்துருக்காங்க. மோகன் ஏக்கு கலம் கரீதுலாவோ, கோபால் சொல்கிறார், மோகன் ஒரு பேனா கரீதுலாவோ, வாங்கி வா, வாங்கி வா. மோகன் அதுக்கு சொல்கிறான், இச்சமய பாரிஷ் ஹோரகிஹே, இப்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறது, இந்நேரத்தில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. கோபால் சொல்கிறார், சுனோ கோய் பாத் நஹி, கேளு, அதனால ஒன்றும் இல்லை, சத்ரிலோ கொடையை எடு. அபி பாஜார் ஜாவோ, அவரு சரளா கேலியே கலம் கரீது லாவோ, இப்பவே பாஜாருக்கு போ, பாஜார் ஜாவோ பாஜாருக்கு போ. அவரு அண்ட் சரளா கேலியே, சரளாவுக்காக கலம் கரீது லாவோ, பேனா வாங்கி கொண்டு வா, வாங்கி வா அப்படிங்கிறாங்க. உடனே மோகன் சொல்கிறான், டீக்கே பிதாஜி, சரி அப்பா, சரி தந்தையே. துகான் பர் அல்லது தூகான் ரெண்டும் சொல்லிக்கலாம். மோகனும் தூகான்தாரும் பேசிக்கிறாங்க. மோகன், பாயி ஏக்கு கலம் தேனா, ஏக் லீஜியே, தேக்கியே, பாயி ஏக்கு கலம் தேனா, அண்ணே ஒரு பென்னு கொடுங்க, அது கொஞ்சம் தாங்களேன் அப்படின்னு கேட்போம்ல, அது தேனா பார்த்தோம்ல, அது யஹ் லீஜியே தேக்கியே, இந்தாங்க பாருங்க. மோகன் சொல்கிறார், ஏ கலம் டீக் நஹி ஹே, இந்த பேனா சரியில்லை, தோ யஹ் தேக்கியே, ஏ கலம் பகுத் படியா ஹே, படியா ஹே, அப்பனா தோ அப்படின்னா, அப்படின்னா இதை பாருங்க அப்படின்னு சொல்கிறேன், இதை பாருங்க, யஹ் தேக்கியே, ஏ கலம் பகுத் படியா ஹே, இது ரொம்ப நல்லா இருக்குது, சிறந்ததாக இருக்குது. மோகன், இஸ்கி கீமத் கியா ஹே, இதனுடைய மதிப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்குறான். விலை எவ்வளவு, விலைக்கு தாம்னு சொல்லுவோம், கீமத்துனா மதிப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல நம்ம இவ்வளோ இதனுடைய விலை என்ன அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி, சாத் ருபியே, 7 ரூபா. லீஜியே தஸ்கா நோட், பாக்கி 3 ருபையே தீஜியே, லீஜியே வாங்கிக்கோங்க, தஸ்கா நோட், 10 ரூபாய் நோட்டு, பாக்கி 3 ருபையே தீஜியே, மீதி 3 ரூபா கொடுங்க, ஏ லீஜியே 3 ருபையே, இந்தாங்க 3 ரூபாய், ஏ லீஜியே அப்படின்னா இந்தாருங்கள், 3 ருபையே, 3 ரூபாய்கள். இப்போ நியூ வேர்ட்ஸ், இப்போ மீனிங் எல்லாமே ரெண்டு லெசனுக்கும் பார்த்துட்டோம். அந்த வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இப்போ கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிறதுனால இப்போ நான் உங்களுக்கு அதை சொல்லும்போது வாயால் சொன்ன மீனிங்கை அவங்க இங்கே பின்னால் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, லிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. புதுச்சொற்கள் நியூ வேர்ட்ஸ், இதில் பார்த்த நியூ வேர்ட்ஸ் பெரும்பாலும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வார்த்தைகள் தான் இதில் இருக்குது. ஏக் சுப அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு லெசனில், ஒரு காலை பொழுதில் லெசனில் உள்ளது. லேக்கின் ஆனால், பாக் தோட்டம், பாரிஷ் பெண்பால் மழை, டெஹல்னா உலவுதல், இசலியே அதனால், சாஃப் கர்னா சுத்தம் செய்தல், பாரிஷ் ஹோ ரஹி ஹே மழை பெய்து கொண்டிருக்கிறது, கலம் கரீதுனா அந்த லெசனில் உள்ளது, சத்ரி பெண்பால் குடை, கீமத் பெண்பால் விலை மதிப்பு எல்லாமே அதான், படியா நேர்த்தியான சிறப்பான, பாக்கி மீதி நம்ம தமிழ்லேயே அதை தான் சொல்லுவோம், பாக்கி பணம் தாங்கன்னு கேட்போம் இல்லையா, கோய் பாத் நஹி பரவாயில்லை. ஸோ அந்த கோய் பாத் நஹி எப்போ சொல்கிறாரு, மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு அவன் சொல்லும்போது, பரவாயில்ல கொடை எடுத்துகிட்டு போ அப்படி சொல்கிறாரு இல்லையா, தஸ்கா நோட், 10 ரூபாய் நோட்டு. இப்போ ரிவிஷன், அதாவது இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறது, இந்த பாடத்தில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம், மீள் பார்வை, அதான் ரிவிஷன், ரிவிஷன், ரிவிஷன். இப்பாடத்தில் கீழ்கண்ட அமைப்புகளை பயின்றீர்கள். இப்போ நம்ம படித்த எத்தனாவது பாடம், 3வது பாடத்தில் இந்த அமைப்புகளை நம்ம பார்த்தோம். ஏவல் வினையில் விதி விலக்குகள் அதை பார்த்தோம். ஏவல் வினையில் சில இது மட்டும் இந்த மாதிரி வரும் இல்லையா, பழகு ஏவலில் வரக்கூடிய விதி விலக்கு, தே ப்ளஸ் ஓ, தேவோன்னு இல்லாமல் தோன்னு இருக்குது, அது வித்தியாசமாக இருக்குது இல்லையா, அதான் விதி விலக்கு. லே ப்ளஸ் ஓ, லேஓ அப்படி இல்லாமல் லோன்னு இருக்குது. மரியாதை ஏவல், அதில் இஏ வராமல் ஜிஏ வர மாதிரி உள்ள வேர்ட்ஸ், வேர்ப்ஸ். கர் ப்ளஸ் இஏ டிஜிஏ, தே ப்ளஸ் இஏ டிஜிஏ, லே ப்ளஸ் இஏ லிஜிஏ, பி ப்ளஸ் இஏ பிஜிஏ, நா இஏகா ஏவல் வினைகள் அந்த மாதிரி வரக்கூடியது. மோகன்
மத் ஆனா, மோகன் மத் ஆனா, மோகன் மத் பைட்னா, சரளா மத் ஆனா, சரளா மத் பேட்னா. இப்போ இதில் குறிப்பு சொல்கிறாங்க, ஏகா என்பது அதிக மரியாதையை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. ஆனா நாக்கு பதில் ஏகா நம்ம உபயோகப்படுத்துகிறோம் மரியாதைக்காக. ஆப் கல் ந ஐயேகா, ஆப் கல் ந ஜாயேகா, ஷீலாஜி கல் ந ஐயேகா, ஷீலாஜி கல் ந ஜாயேகா. தாஹே வடிவங்கள் வழக்கமாக நிகழும் செயலையும், ரஹஹே வடிவங்கள் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கும் செயலையும் குறிக்கும். அது ரெண்டையுமே கலெக்ட் பண்ணி ஒரே டேபிளில் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் தன்மை, முன்னிலை, படர்க்கை. இங்கே போடலை, ஆனால் நம்ம அது நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, தன்மை, முன்னிலை, படர்க்கை. அதில் ஒருமை, நிகழ்காலம், தொடர் நிகழ்காலம். பன்மை, நிகழ்காலம், தொடர் நிகழ்காலம். இப்போ பார்க்கலாம். மே ஆத்தாஹும், மே ஆ ரஹாஹும், ஹம் ஆத்தே ஹே, ஹம் ஆ ரஹே ஹே. இது ஆண்பாலுக்கு மட்டும் கொடுத்துருக்கு. தூ ஆத்தா ஹே, தூ ஆ ரஹா ஹே, தும் ஆத்தே ஹோ, தும் ஆ ரஹே ஹோ, வ ஆத்தா ஹே, வஹ் ஆ ரஹா ஹே, யஹ் ஆத்தா ஹே, யஹ் ஆ ரஹா ஹே. அதே மாதிரி அதனுடைய ப்ளூரல் வே ஆத்தே ஹே, வே ஆ ரஹே ஹே, ஏ ஆத்தே ஹே, ஏ ஆ ரஹே ஹே. இப்போ இதே இதை ப்ளூ ப்ளூரலுக்கு, ஐ மீன் பெண்பாலுக்கு தீங்கிறத யூஸ் பண்ணிக்கணும். தீ அப்படிங்கிறது தா தே ரெண்டுக்குமே தீ தான் வரப்போகுது. இதே டேபிளை சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் அந்த தீ அப்படிங்கிறத நம்ம உபயோகப்படுத்திக்கணும். ஆத்தா வர இடத்துல தீயும், மற்ற இடத்துல ரஹியும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஈ சவுண்டும் யூஸ் பண்ணிக்கணும். தா தே என்பவை பெண்பாலில் தீ என்று மாறும். இப்போ உச்சரிப்பு பயிற்சிக்காக சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. வெவ்வேறு வார்த்தைகள் கொடுக்கும்போது அதை வாசிக்கும்போது நம்ம கொஞ்சம் உச்சரிக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. குறிப்பு: இச்சொற்களின் பொருளை தற்சமயம் அறிந்து கொள்வது அவசியம் அன்று. எழுத்துக்களை புரிந்து கொண்டு சொற்களை சரிவர உச்சரிப்பது போதுமானது. ஸோ இதை முதல்ல வாசித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மற்றதை அப்புறம் யோசிக்கலாம். அது பின்னால் இந்த வார்த்தைகள்லாம் வரும், வரும்போது அதில் நம்ம மீனிங் தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ரு ருஷி, ருஷி அம்ருத். அதாவது முதல்ல வரும்போது அந்த ரு என்ன சவுண்டு வருது, எல்லாம் ஒன்று போல தான் வரும். மற்றபடி முன்னால் ஒரு எழுத்து வரும்போது அதில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும்ல, அதை அதை தான் சொல்கிறாங்க. நடுவில் அந்த ரு வந்தால் எப்படி, இறுதியில் அந்த ரு வந்தால் அப்படி, ஒவ்வொரு எழுத்தும் ஆரம்பத்தில் வரும்போது எப்படி யூஸ் ஆகுது, நடுவில் வரும்போது எப்படி யூஸ் ஆகுது, இறுதியில் வரும்போது எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இனி வாசிட்டே போவோம். ரிஷி அம்ருத் பித்ரு, பித்ரு. ஷ ஷயனம், ஆஷா நிராஷா, நிராஷ் அப்படின்னு இருக்குது கடைசியில், நிராஷ் அதை கொடுத்துருக்காங்க. ஷர்பத் நஷா, அவினாஷ் ந ஆரம்பத்தில் வராது, கணுனா கண்ணா, அதான் கண்ணா, பான் ராணா காரண், த தவா சதன் வாத், தல் ஆதத் விவாத், ப பாயி ஆபா லாப், பரத் விபாக் சுப், ட டக்னா மேண்டக் டூண்டு, டாயி டிண்டேரா, சாரி டிண்டோரா, படுனா டேட், சடாயி அலிகட். இது வந்து புள்ளி வச்சது இல்லையா, இந்த அடு அந்த இது. க கானா லிக்னா ரக், கேல் தேக்னா சீக், இஹ் ஹபர் நக்ரா, ருக் ஹாஸ் அக்பார் தாரீக். கீழ்கண்ட சொற்களை ஐந்தாறு முறை நிறுத்தி உறக்க படிக்கவும். ட டு டு வேறுபாடு.
बड़ा बढ़ा, पढ़ना पढ़ना, कढ़ाई कढ़ाई, அதே மாதிரி க க வேறுபாடு, கடா கடா, கீழ் கீழ், கல் கல், க க, இதே இன்னும் கொஞ்சம் நம்ம இதாக சொல்ல போகிறோம். கவும் கவும் க க க, கொஞ்சந்தான் வித்தியாசம் இருக்கும். கரா கராப், கானா கானா, சீக் ஜக்கீரா ஜக்கீரா, ந ந. இதில் முதல்ல எந்த இடத்துல உச்சரிக்குதுன்னு பாருங்கள். ந அப்படின்னு இதை உச்சரிக்கும் போது அந்த உச்சரிப்பு எழுத்துலையே நான் சொல்லி தந்திருப்பேன். அந்த த த த ந த உச்சரிக்கும் போது நம்மளுடைய நாக்கோட நுனி பல்லுக்கு பின்னால் இருக்கும், அந்த குரூப்பில் தான் இந்த ந வருது. அப்போ இந்த ந சொல்லும் போதும் நாக்கோட நுனி பல்லுக்கு மேற்பல்லுக்கு பின்னால் இருக்கும், மேலே உள்ள பல்வரிசையில் அதனுடைய உள்பகுதியில் தொடும். இந்த ண அப்படிங்கிறது எந்த வரிசையில்? ட ட ட ட ணல வருது இல்லையா, இந்த ண. இதை மூணு சுழி மாதிரி உச்சரிக்கணும். மூணு சுழி மாதிரி உச்சரிக்கணும்னு சொல்லிட்டா ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சின்னு இல்லை. ஏன்னா அந்த மூணு சுழியையே தமிழில் தப்பாக தான் குழந்தைங்க உச்சரிச்சிட்டு இருக்காங்க, பெரியவங்க கூட நிறைய பேர் அப்படி தான் உச்சரிக்கிறாங்க. அதனால இதனுடைய உச்சரிப்பு ஸ்தானம் எங்கங்கிறத முதல்ல பார்ப்போம். ட ட ட ட சொல்லும்போது நாக்கோட நுனி மேலே உள்ள அன்னத்தை தொடும், மேல் பகுதியை தொடும், அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதே வரிசையில் தான் இந்த ண இருக்குது இல்லையா. அப்போ இந்த ண சொல்லும் போதும் நாக்கோட நுனி மேலே தான் தொடணும், அப்போ தான் அந்த அழுத்தி ணா அப்படின்னு நல்லா வரும். ந ந ந ண. இப்போ பாருங்க, ந பான் பானு, மண் ரணு ரண்ணு, முனி மணி மணி. இதை மணி அப்படின்னு வாசிக்கக்கூடாது. இப்போ மணின்னு வாசிச்சா உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது, அது தப்பு. மணி ச ஷ வேறுபாடு. இது ச வரிசையில் உள்ளது, கீழே இது ஷ வரிசையில். சங்கர் இப்போ தான் பார்த்தோம் ஆரம்பத்தில். சரம் ஷரம், சோர் ஷோர், சவுக் ஷவுக். ஷக்கும் ச சரஸ்வதி ச வேறுபாடு. ஷர் சர், நல்ல காதில் கவனிச்சு கேளுங்க. ஷாலா சாலா, ஷேர் சேர். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாடம் 4 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தன்யவாத்.